ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெப்சைட்ஸ், டொமைன் நேம், ஹோஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி தமிழ் ஆக்ஸ் .in நம்மளோட வெப்சைட்டில் நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் நிறையா டுட்டோரியல்ஸ் நிறையா தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கோர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வெப்சைட்லேயே இன்டெகிரேட் பண்ணலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட லைவாக சேட் பண்ணலாம், அந்த மாதிரி சிஸ்டத்துக்காக இன்னொரு வெப்சைட் தனியாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா tamilaxe.com அப்படின்ட்டு. இந்த சைட் இன்னும் ரெடி ஆகலை, ஜஸ்ட் ஒரு ரஃப் டெம்ப்ளேட்டாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த டொமைன் நேம் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணேன், எப்படி ஹோஸ்ட் பண்ணேன், எப்படி கம்மியான அமௌண்ட்டில் பண்ணேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்காக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு தேவையான வெப்சைட்ஸ், பிளாக்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் ஓனாக கிரியேட் பண்ணி லைவாக இந்த மாதிரி நீங்கள் நெட்டில் லான்ச் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச டொமைன் நேம் இங்கே போட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் எங்கேருந்து பார்த்தாலும் லோட் ஆயிரும் உங்கள் சைட். ஸோ இதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. கூகுளே ஹோஸ்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் கோடாடி இருக்குது, அடுத்து ஹாஸ்டிஞ்சர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்டிஞ்சர் டீம் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன மாதிரி சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குல்ல, வெப்சைட்டோட டொமைன் நேம், அதுக்கப்புறம் வெப்சைட் லான்ச் பண்ணுறது, வெப்சைட்டை வந்து சைபர் செக்யூரிட்டியில் ரிலேட்டடாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்க வந்து எங்களோட சர்வீசஸை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 10 டேஸாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ எப்படி அதை அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும், அவங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர்வியூவும் காட்டுறேன். ஸோ தட் நீங்களும் அவங்க சர்வீசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட சைட்டை லான்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்தியன் ருப்பியில் வெறும் 60 ரூபாய்க்கு உங்கள் சைட்டை நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லான்ச் பண்ணிடலாம், ஹோஸ்ட் பண்ணிடலாம். இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட் கம்மியாக இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் பிளான் ஜஸ்ட் 60 ரூபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மந்த்துக்கு. ஓகே, ஜஸ்ட் அவங்க வெப்சைட் போங்க hostinger.in, இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோட லிங்க் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே அவங்களோட பிளான்ஸ். அதுக்கு பிளான்ஸ் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜஸ்ட் இன்னும் வெப்சைட்னா என்னன்னே தெரில, ஹோஸ்டிங்னா என்னன்னே தெரில, டொமைன் நேம்னா என்னன்னே தெரில அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எதுனே தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் தெரியாதவங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சென்னையில் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வரணும் அப்படின்னா எப்படி வருவாங்க? ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டோட அட்ரஸ் தெரியணும், அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு அப்போ வந்துடுவாங்க. அப்புறம் அங்கே என்ன இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், வீடு இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும். அதே மாதிரி இன்டர்நெட் வந்து ரொம்ப பெரிய இடம், இன்டர்நெட்டில் நம்ம வெப்சைட்டுக்கு யாராச்சும் வரணும் அப்படின்னா இன்டர்நெட்டில் நம்மளுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கணும், அந்த அட்ரஸை தான் டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் உங்களுக்கு என்ன அட்ரஸ் வேணுமோ அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். ஸோ அது பேர் தான் டொமைன் நேம் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் அட்ரஸை மட்டும்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அந்த அட்ரஸுக்கு போனோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், அதை தான் இன்டர்நெட்டில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்டில் ஆல்ரெடி நிறையா இடம் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்நெட்டில் இருக்க அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கணும். ஸோ அதை தான் சிம்பிளாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்டர்நெட்டில் நமக்குன்னு ஒரு வெப்சைட் நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்குன்னு ஒரு அட்ரஸ் வேணும், அதுதான் டொமைன் நேம். நெக்ஸ்ட் அந்த அட்ரஸில் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், ஸோ அதுக்கு பேர் ஹோஸ்டிங். ஸோ இந்த டொமைன் நேம், இந்த ஹோஸ்டிங் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளாக ஒரு சைட் லான்ச் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் tamilaxe.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல tamilaxe.com அப்படின்றது டொமைன் நேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா tamilaxe.in இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டொமைன் நேம். இதெல்லாம் நான் ஒரு ஹாஸ்டிஞ்சர் வச்சு இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்போ அவங்க கிட்ட நான் ரெண்ட் கொடுத்து பண்ணுறேன், அப்போ அதுதான் ஹாஸ்டிங். அதாவது இன்டர்நெட்டில் எனக்குன்னு ஒரு இடத்த நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே தான் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் ரியல் டைமில் சென்னையிலையோ மதுரையிலையோ திருச்சியிலையோ எங்கேயோ இருக்கீங்க, சின்ன வீட்டில் ஒரு குடி இருக்க போறீங்க, அதாவது ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தருவீங்க, வாடகை கம்மியாக தருவீங்க, 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பீங்க. அதே இது பெரிய வீடு, 2 பெட்ரூம் இருக்குது, 2 கிச்சன், 2 ஹாலு, மொட்டை மாடியில் ஒரு ரூம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ என்ன ஆகும், வாடகை கொஞ்சம் ஏறும். அதுக்கப்புறம் பெரிய வீடு, சுத்தி காம்பவுண்ட் வால், சேஃப்டிக்கு 2 செக்யூரிட்டி, செக்யூரிட்டி கேமரா, உங்கள் பாதுகாப்புக்கு இன்னும் நிறையாவது வேலிலாம் போட்டு இன்னும் செம்மையாக வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் காசு ஏறும்.
அதே மாதிரிதான் இங்கேயும் ஆன்லைன்லயும் நீங்க எப்படி இடத்தை சூஸ் பண்றீங்க, எவ்வளவு ஃபீச்சர்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து ரேட்டு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரே ஒரு வெப்சைட் வச்சுக்கிறேன், ஒரே ஒரு இமெயில் வச்சுக்கிறேன் அப்படின்னா பேசிக் பிளான் 59 ரூபா நீங்க மாசம் கட்டினா போதும். அதாவது என்ன சொல்றது, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் தெரில, அப்படி இல்லாட்டினா நான் வந்து ஒரு பிகினர், அப்படி இல்லாட்டினா நான் வந்து ஒரு சாதாரண ஆளு, சும்மா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பழகணும்னு நினைக்கிறேன், புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 59 பிளானே எடுத்துக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும், நான் எனக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி நல்ல ப்ரொஃபைல்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க, இல்லாட்டி நான் சின்ன சின்ன பிசினஸ் பண்றேன் அந்த மாதிரி இருக்கவங்க நடுவில் இருக்க ப்ரீமியம் பிளான் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் டெவலப் ஆயிட்டேன், நான் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கேன், நான் நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேர்டாக இருக்க ப்ரீமியம் பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நிறையா பேருக்கு டவுட் வரும், எனக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு வெப்சைட்டு, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட் வரும். இப்போ இருக்க காலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் காலம், இனி போக போக நம்ம எல்லாத்தையும் இதில் தான் பண்ணுறோம் அப்படின்னா மொபைலு, ஆப்ஸு, வெப்சைட்டு, ப்ரௌசர் இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு படம் பார்க்கணுமா, மூவி டிக்கெட் எதில் புக் பண்ணுறோம், ஆப்லேயோ வெப்சைட்லேயோ. சாப்பிடணும்னா ஃபுட்டை எதில் புக் பண்ணுறோம், மொபைலில், வெப்சைட்டில் போய். காய்கறி வாங்குறது, வீட்டு ஜாமான் வாங்குறது, இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன எதில் தான் பண்ணுறோம் அப்படின்னா வெப்சைட்டில் தான். இனி போக போக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் தான் நம்ம பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்பவே பெனிஃபிட். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி நீங்களாம் உங்களோட சைட்டெல்லாம் லான்ச் பண்ணுறது, எப்படி இப்படிலாம் பண்ணுறது அப்படின்ற தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். இல்லை உங்களோட ரெஸ்யூம், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்களாக ஒரு சைட் ரெடி பண்ணி அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட். அப்படி இல்லை, நான் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், சின்னதாக ஒரு காய்கறி கடை வச்சுருக்கேன், சின்னதாக ஒரு பழக்கடை வச்சுருக்கேன், இல்லை சின்னதாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு விவசாயி, இல்லாட்டி நான் வந்து ஒரு கார்பெண்டர், இல்லாட்டி நான் வந்து எலக்ட்ரிக் வேலை பார்க்குற வயர்மேன், இந்த மாதிரி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஜஸ்ட் ஒரு 50 ரூபா 60 ரூபா கட்டி ஒரு சைட்டு லான்ச் பண்ணி இந்த மாதிரி அட்ரஸ்ஸு, இந்த ஏரியாவிலலாம் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்றத நீங்கள் ஆன்லைனில் போட்டு விட்டீங்கன்னா ஜஸ்ட் இன்டர்நெட்டில் போய் யாராச்சும் இந்த மாதிரி சர்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட சைட் வரும், அதில் உங்கள் கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா கால் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ தட் உங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வேணுமா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவோம், கூகுளில் சர்ச் பண்ணுவோம், எந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு கிடைக்குது, இல்லை எந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ உள்ளே போய் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு சைட்டோ இல்லை ஒரு ஆப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இன்டர்நெட்டில் டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணி சைட்டு வாங்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணுன்னா 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொண்டு வந்துட்டாங்க, ஒரு மாதத்துக்கு 60 ரூபா தான் ஸ்டார்டிங் பிளான். ஒரு நல்ல பிளான் எடுத்தீங்கன்னா 120. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 120 பிளான், பட் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு பிளான் சூஸ் பண்ணியாச்சு, அது எப்படி நீங்கள் பை பண்ணி எப்படி உங்கள் சைட்டை லான்ச் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், சி ஆல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இந்த பிளான் எடுத்தீங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும், இந்த பிளான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. பேசிக் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைன் நேம் கிடைக்காது, ஸோ டொமைன் நேம் நீங்கள் தனியாக வாங்கணும். கொஞ்சம் நார்மல் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைன் நேம் ஃப்ரீயாகவே வந்துடும். அண்ட் இதெல்லாம் நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இந்த ஃபீல்டில் வர வர உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். லைக் SSL என்ன என்ன, லைட் ஸ்பீட் கேட்ச்னா என்ன, கிட்டப் இன்டகிரேஷன்னா என்ன, எப்படி டேட்டா பேஸ் எப்படி கிடைக்குது, அதாவது டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட் என்ன, இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நம்ம கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஆட் டு கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், உங்களோட ஆர்டர் பேஜ். அண்ட் இந்த ஆர்டர் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மந்த் ஆஃப் நம்பர் ஆஃப் மந்த் ஆஃப் பேக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 48 மந்த் பேக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட், உங்களுக்கு 70% வரைக்கும் ஆஃபர் வரும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அ ஃப்ரீ டொமைன். ஸோ இந்த நார்மல் நடுவில் இருக்க ப்ரீமியம் பேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் எதனால நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கடை பேர், இல்லை உங்கள் பிஸ்னஸ் பேர், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பேர், நீங்கள் எதனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி. இப்போ நான் தமிழ் ஆக்ஸ் யூடியூப் சேனல் வச்சிருக்கனால தமிழ் ஆக்ஸ் .com வச்சிருக்கேன்.
உங்களுக்கு நீங்க என்ன பிடிக்குதோ அதை நீங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் தமிழ் ஆக்ஸ் 2.0 வேணும் அப்படின்றக்காக நான் என்ன பண்றேன்னா, தமிழ் ஆக்ஸ் 20 அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல நீங்க எக்ஸ்டென்ஷன் என்ன வேணா வச்சுக்கலாம். டாட் இன், டாட் டெக், டாட் ஷாப் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. நான் டாட் காம்னு கொடுக்குறேன், சர்ச் கொடுக்குறேன். ஆல்ரெடி இன்டர்நெட்ல யாருமே இது யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இது கிடைச்சிரும். அதாவது நம்ம ரியல் வேர்ல்டு மாதிரி தான், ஆல்ரெடி ஒரு அட்ரஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்ல போய் நீங்க இருக்க முடியாதுல்ல, அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இது அவைலபிளா இருக்கு. இந்த இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 0 ரூபீஸ் ஃப்ரீ தான். ஸோ நார்மல் பேக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைன் நேம் ஃப்ரீயா கிடைச்சிரும். உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல அப்படின்னா நீங்க டெலீட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா வேற பேர் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேர் ஃபைனலாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் கோட் கேட்கும். ஸோ நீங்கள் கூப்பன் கோடில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட தமிழ் ஆக்ஸ் நேம் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூப்பன் கோட் எக்ஸ்ட்ரா ஒரு 10% டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும் தமிழ் ஹேக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்க ஹாஸ்டிஞ்சர் ஸ்லாஷ் தமிழ் ஆக்ஸ் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பிளான் சூஸ் பண்ணிட்டு அகெயின் கூப்பன் கோட்லேயும் போய் தமிழ் ஆக்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஹோஸ்டேஞ்சர் டீம் வந்து நம்மளுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் ஆக்ஷன் ஒரு கூப்பன் கோடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஹோஸ்டிங்னா என்ன, டொமைன் நேம்னா என்ன, எப்படி இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்து எப்படி நம்மளுக்கு பிளான் சூஸ் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு செக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஜிமெயில் ஐடி கேட்கும். உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன் இன் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக உங்களோட இமெயில் ஐடிக்கு எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்போ எப்படி போயிட்டு நம்ம சைட்டை லான்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பேமெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு லாகின் பேஜ் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது இமெயில் அட்ரஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்கன்னா இப்படி தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஹாஸ்டேஞ்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் வந்து தமிழாக்ஸ் டாட் காம் அப்படின்ற டொமைன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டை ஹோஸ்டிங் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு டொமைனும் தேவை ஹோஸ்டிங்கும் தேவை. ஸோ அந்த நடுவில் இருக்க ப்ரீமியம் பேக் பை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம அதை செட் பண்ணோடனே செட் பண்ணால் போதும், வேர்ல்டில் எங்கேருந்து வேணாலும் நம்ம சைட்டை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு செட்டப் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டொமைன் நேம் என்ன, அது ஆக்டிவாக இருக்கா இல்லையா, எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க, எப்போ எக்ஸ்பயர் ஆகும், அந்த மாதிரி இருக்க எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ என்னோட சைட் நேம் வந்துருச்சு, ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவசியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், டொமைனை லாக் பண்ணிக்கலாம், ஸோ தட் யார் யார் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் கொஞ்சம் கோடிங் இந்த மாதிரி வெப்சைட் நாலேஜ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நேம் சர்வர், சைல்ட் நேம் சர்வர் பற்றிலாம் தெரியும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் உங்களோட டிஎன்எஸ் ஜோன் ஆக்டிவிட்டி லாக் இதெல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கலாம். பேசிக்காக அதை பற்றிலாம் ஒன்றும் தெரிலனா நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் உள்ளே போய் பார்த்துட்டு வெளில வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, லைக் உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி எல்லாத்தையும். அட்ரஸ் அதாவது இந்த டொமைனை ரெஜிஸ்டர் பண்ண அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி ஆக்டிவ் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஹோஸ்டிங் பண்ணணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஹோஸ்டிங்க்கு நேராக ஃபர்ஸ்ட் டைம் செட்டப்னு இருக்கும், அடுத்த வாட்டி மேனேஜின்னு மாறிடும். ஆல்ரெடி செட்டப் பண்ணனால எனக்கு இப்போ மேனேஜின்னு காட்டுது. உள்ளே போனோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் பேனல். அதாவது நம்ம நம்ம ஹோஸ்டிங்க்கு என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஆர்டர் எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, நம்ம பிளானை எப்படி ரினியூ பண்ணுறது, இல்லாட்டி நார்மல் பிளான்லேருந்து அடுத்த பிளானுக்கு எப்படி அப்டேட் ஆகுறது, நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில், நம்ம கிட்ட எத்தனை இமெயில் அக்கௌண்ட் இருக்குது, எத்தனை டொமைன் இருக்குது, எத்தனை சப் டொமைன் இருக்குது, இன்னும் வெப்சைட்டே உங்களுக்கு பண்ண தெரியலன்னா எப்படி ஒரு டிஃபால்ட் வெப்சைட்டை ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. டேட்டா பேஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் நிறையா திங்ஸ் இருக்குது, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ஐபி மேனேஜ் பண்ணலாம், நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக நாலேஜ் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்களே பண்ணலாம். இதே இது நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ண தெரியாமல் வேற யார்ட்டையோ போய் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட 10,000, 20,000 சார்ஜ் பண்ணுவாங்க, அது வேஸ்ட்டு தான். நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓனாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஓன் நாலேஜும் கெயின் பண்ண மாதிரி இருக்கும், நீங்களாக ஒரு வெப்சைட் பண்ண மாதிரியும் இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு ஆட்டோ இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ இன்ஸ்டாலர் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் வெப்சைட்டே பண்ண தெரில அப்படின்னா இவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய பாப்புலரான வெப்சைட் ரெடி ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணியிருக்கோம்ல, டெம்ப்ளேட் அந்த மாதிரி. இது இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செங்கல், மண், சிமெண்ட்டு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் அவங்களா உட்காந்து ஒவ்வொன்றா கட்டிட்டு அதுக்கப்புறம் கதவு மாட்டி இந்த மாதிரிலாம் ஒரு கேங். இன்னொரு கேங் என்ன பண்ணிடுவாங்கன்னா மொத்தமாக கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. கான்ட்ராக்டர் என்ன பண்ணிடுவான், எல்லாத்தையும் கட்டிட்டு ஃபைனலாக வீட்டு சாவியை கொடுத்துருவான். சேம் தான், உங்களுக்கு வெப்சைட் ஒவ்வொன்றா கோடிங் எழுதி பண்ண தெரியலை அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வெப்சைட் பண்ணி வச்சுருப்பாங்க, எக்கச்சக்க வெப்சைட். அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் சைட்டில் லான்ச் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் ப்ரெஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வேர்ட் ப்ரெஸ் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வெப்சைட் ரெடி பண்ணவங்க. இவங்க இதில் போயிட்டு நீங்கள் பேசிக்காக உங்கள் இமெயில் என்ன வேணும், யூசர் நேம் என்ன வேணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலனா தமிழாக்ஸ்டெக் 45, தமிழாக்ஸ்டெக் 45 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும்னா, ஜஸ்ட் இந்த இன்ஸ்டால் கொடுத்தவொடனே லோட் ஆகும். லோட் ஆகி முடித்தோடனே நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம tamilaxx.com இருக்குல்ல அது இந்த மாதிரி லோட் ஆயிரும். ஜஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அட்ரஸில் உங்களுக்கு அந்த சைட் லோட் ஆயிரும். ரொம்பவே சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெக்னாலஜி சேனல் வச்சிருக்கேன், அதனால என்னோட வெப்சைட்டில் நியூஸ் பிளாக் எல்லாமே வரணும் அப்படின்றக்கா இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேற மாதிரி வேணும் அப்படின்னா சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆர்டர், நிறைய மாதிரி. நம்ம வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறதுனால வேர்ட் ப்ரெஸ் மெனு இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்ட். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஓவரால் டெம்ப்ளேட்டையே நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் போயிட்டு எடிட் வெப்சைட் இருக்கும், ஜஸ்ட் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் வேர்ட் ப்ரெஸ்ஸோட அட்மின் ஏரியா வந்துடும். அங்கே போயிட்டு நீங்கள் எல்லா விதமான எடிட்டிங் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமைசேஷன், ஃபான்ட்ஸ் எடிட் பண்ணுறது, பிளாக் போஸ்ட் ஆட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே நான் போயிட்டு சேஞ்ச் யுவர் தீம் கம்ப்ளீட்லி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்க தீம், அதாவது நான் சொன்ன எல்லா வீடு கட்டி ரெடியாக வச்சுருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க எக்கச்சக்க தீம்ஸ் வரும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி வச்சுருக்கீங்கன்னா டெக்னாலஜின்னு போட்டு சர்ச் பண்ணலாம். நியூஸ் வெப்சைட் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நியூஸ்ன்னு போடலாம். கேமிங் வெப்சைட்னா கேமிங்னு போடலாம். இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் போடலாம். ஜஸ்ட் நம்ம நம்மளுக்கு இல்லாததை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஆயிரக்கணக்கான டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஷாப்பிங் வெப்சைட் பண்ணுறீங்கன்னா ஷாப்பிங்கு, ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ட்ராவல், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு இதை நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே இந்த இது யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே இன்ஸ்டால் அண்ட் ப்ரிவியூன் இருக்கு. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை கொடுத்தோடனே நம்மளுக்காக அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகி நம்மளோட சைட்டில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சோம். இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த வித கோடிங்கோ எதுவுமே தேவையில்லை ஸ்டார்டிங்கில். ஸோ எந்த நாலேஜும் உங்களுக்கு இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சைட்டை நீங்கள் லான்ச் பண்ணிடலாம். ஃப்யூச்சரில் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ்டாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு நான் கஸ்டமைஸ் கொடுக்குறேன். கஸ்டமைஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆக்டிவேட் அண்ட் பப்ளிஷன் இருக்கும் பாருங்கள், லெஃப்ட் சைட் டாப் கார்னர். அதை கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளோட சைட் வந்து லைவ் அப்டேட் ஆயிரும். ஓகே பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே போயிட்டு ரீலோட் பண்ணுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சைட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. tamilaxx.com போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேறு மாதிரி நம்மளுக்கு என்ன என்ன சொல்கிறது அப்டேட் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டெம்ப்ளேட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் அட்மின் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காட்டும். இது வந்து உங்கள் ஓனருக்கு மட்டும் காட்டும், அதாவது உங்கள் மெயில் ஐடிக்கு மட்டும் காட்டும். கஸ்டமைஸ் கொடுத்து பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட் உங்கள் சைட்டில் யாராச்சும் கமெண்ட் பண்ணால் பார்த்துக்கலாம். உங்களோட பேஜ் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியூன்னு கொடுத்து நீங்கள் புது போஸ்ட்டு, புது மீடியா, யூசரு, ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான் கொடுத்துருக்கேன். எப்படி நீங்கள் ஒரு சைட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஹோஸ்ட் பண்ணுறது, அதுக்கு ஹாஸ்டிங்கர் என்னெல்லாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துருக்கோம். ஒரு கம்ப்ளீட் இன்டெப்த் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் அடுத்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.
பட் ஓவராலா ஒரு பிகினரா இருக்கேன் இல்லாட்டி ஒரு நார்மல் பர்சனா இருக்கேன், எனக்கு ஒரு சைட் வேணும் அப்படின்னா ஹாஸ்டிங்கர் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியண்டாகவும் இருக்கு, அவங்க சர்வீஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருக்கு, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. மற்ற சர்வீசஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அவங்க 30 டே மணி பேக் கேரண்டி தராங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பட் சும்மா இருக்க டயத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் சைட்டு கேம்ஸ் ஆப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக நாலேஜ் ரிலேட்டடாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு 59 ருபீஸ்ன்றது ரொம்ப கம்மி தான், ஒரு நார்மல் பர்சன் கூட அஃபோர்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த மாதிரி சைட்டு கேம் ஆப்லாம் டெவலப் பண்ணுறதுன்ற நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளோட ஃபியூச்சர் வேர்ல்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் இதோட கூப்பன் கோட் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க கைஸ். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.